வெல்கம் டு மோனிஸ் குக் ஹவுஸ். இன்னைக்கு ஈஸியான ஸ்பைசியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் பகோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம், ஆனியன், கேப்சிகம் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் பேசன் ஃப்ளார், கார்ன்ஃப்ளார், உப்பு. புளிப்புக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். மீன்வைல் கடாயில் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஹீட் பண்ண ஆயிலில் இதை எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று ஒன்றா தள்ளி தள்ளி பொறுமையாக போட்டுக்கோங்க. இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சிம்லேயே வச்சு எல்லாம் நல்லா கிறிஸ்ப் ஆகிற அளவுக்கு, கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்ம ஸ்பைஸியான, ஈஸியான, ஹெல்த்தியான மஷ்ரூம் பகோடா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.